கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. நான் மதுரை பட்டணத்திலே நீ ஹோஃப் அவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலரும் எஸ்ஐஏஜி ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் JJY அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். இந்த கடைசி நாளின் எழுப்புகளுக்காக தேவன் நம்மை வல்லமையாய் பயன்படுத்தப் போகிறார். என்னுடைய மற்ற அநேக செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டுமானால் ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். அதில் இன்னும் அநேக செய்திகளை நான் கொடுத்திருக்கிறேன். கேளுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:30 இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வாசகம். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவன் வாழ வேண்டும். அன்பானவர்களே, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. வேணாம், இந்த உலகத்தின் அதிபதி யார்? இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு, அவன்தான் இந்த உலகத்தின் அதிபதி. அவன் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட சாட்சி உங்களுக்கு நீங்கள் எடுக்க முடியுமா? அன்பான தேவடைய பிள்ளைகளே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஆதாம் ஏவாளும் தேவடைய சாயலின்படி தேவடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டார்கள். பரலோகத்தின் அதிபதி மாலை மடுகிற நேரத்தில் வருவார், ஆதாம் ஏவாளோடு சஞ்சரிப்பார். அவர்களுக்கு ஒரு கட்டளை ஒரே கட்டளை தான் கொடுத்தார். தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிமரம் இருக்கிறது, அதை தொடாதே, பறிக்காதே, புஷிக்காதே. அதை பறித்து புஷிக்கும் நாளே சாகவே சாவாயிட்டுள்ளார். அந்த ஒரு கட்டளையை அவர்கள் காத்து கொள்ள முடியவில்லை. ஏவாள் தேவன் விளக்கின அந்த கனிமரத்தை, அந்நன்மை தீ வரியத்தக்க கனி பறித்தால் புஷித்தால் புருஷனுக்கும் கொடுத்தார். அவர்கள் புஷித்தார்கள். புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாய் ஏதேன் தோட்டத்தை ஏந்து போனார்கள். அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளிருந்து இன்றைக்கு 800 கோடி ஜனங்கள் பிறந்திருக்கிறார்கள். சுமார் மக்கள் தொகை இன்றைய அளவிலே முழு உலகத்திலும் 800 கோடிக்கும் அதிகமான பேர் இருக்கிறார்கள். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் சரக்கு இருக்கிறது. அதனால் அவன் என் வாழ்க்கையிலே வந்து தொடர்ந்து அழிக்கவும் கொள்ளவும் திருடுகுமான வேலையை செய்து கொண்டே இருக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். நான் ஆதாமுக்குள் பிறந்தேன். அந்த ஆதாம் ஏவாளும் நன்மை தீமறியத்தக்க விருட்சத்தின் கனியை புஷித்து சாகவேஷித்து போனான். உள்ளே சாவு, வெளியே சாவு. அதனால் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். மானிட்டர் போல எனக்குள்ள அவனுடைய காரியங்கள் இருக்கிறது. நன்மை தீமை, நன்மை என்றால் நன்மார்க்கம், தீமை என்றால் துன்மார்க்கம். இந்த ரெண்டு தன்மை எனக்குள்ளே இருக்குது. சன்மார்க்கம் துன்மார்க்கம் எனக்குள்ளே ஒட்டி கிடக்கிறது. சன்மார்க்க குணங்கள் இருக்கு, துன்மார்க்க செயல்கள் இருக்கிறது. உலகத்தின் அதிபதி வந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய காரியங்கள் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் என் வாழ்க்கையில் ஓழா பிரச்சனை,
ஓழா தொல்லை, ஓழா வியாதி, ஓழா சாபு, ஓழா கடன் தொல்லை, ஓழா தரித்திரம், ஓழா போராட்டம். இந்த உலகத்தின் அதிபதி இரவும் பகலும் வந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு என்னிடத்தில் சரக்கு இருக்கிறது, என்னிடத்தில் அவிசுவாசம் இருக்கிறது, அவநம்பிக்கை இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, அவிசுவாசம், பலவிதமான பொறாமைகள், எரிச்சல்கள் எல்லாம் எனக்குள்ளே இருந்தால் இந்த உலகத்தின் அதிபதி வந்து 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 என் ஆவியிலே ஆத்மாவிலும் சரீரத்திலே என் கையின் பிரயாசம் வேலை ஸ்தலம் குடும்பம் வியாபார ஸ்தலம் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு அவனுடைய வேலைகளை செய்து கொண்டே இருப்பான். பிரியமானவர்களே, இப்பொழுது ஆதாமுக்குள் பிறந்த நான் பிந்தினாதாமாகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்துக்கு நான் மறிக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்கும்போது தண்டிக்குள்ளே நான் முழுகும்போது அந்த பாவ மனுஷன் நன்மையும் தீமை அறியத்தக்க கனி பூசி சாகவே சாய் கண்கிழிச்சை மா ஜீவனத்தின் பெருமை பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த தண்ணீர் கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணிக்குள் நான் மீண்டுமாய் மறுபடியும் பிறந்து இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது ஆதாமுக்குள் பிறந்த நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இந்த கிறிஸ்து யார் என்றால் ஜீவன், அவர் ஜீவ விருட்சத்தின் கனி. இந்த யோவான் சுவிசேஷம் நிறைய வசனம் இருக்குது. யோவான் 10:10, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு தன் ஜீவனையே கொடுக்கிறான். யோவான் 14, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். யோவான் 5:6, என் பிதா ஜீவனுள்ளவரா குமாரனும் ஜீவனுள்ளவரா இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவம் வந்து ஜீவ மார்க்கம், நம்ம மார்க்கம் ஜீவ மார்க்கம், காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான ஒரு வாழ்வு, ஜீவனை வெளிப்படுத்துகிற ஒரு மார்க்கம். ஜீவன் என்றால் பாவம் மன்னிப்பிலிருந்து நித்திய ஜீவன் வந்து அந்த ஜீவனுக்குள்ளே இயேசுக்குள்ளே புதிந்து கிடக்கிறது. எல்லோ நன்மைகளும் அந்த ஜீவனுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. ஐஸ்வர்யம் புதைந்து கிடக்கிறது, சரீர சுகம் புதைந்து கிடக்கிறது, சமாதானம் புதைந்து கிடக்கிறது. ஜீவன் என்றால் மரணத்தின் ஒரு துளி கூட இல்லாதது தான் ஜீவன். மரணம் என்றால் ஜீவனின் ஒரு துளி கூட இல்லாதது தான் மரணம். இந்த மரணத்துக்கு அதிபதி, இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. பாவத்தின் சம்பளம் மரணம் தான் பழைய மனுஷன் ஆதாமுக்குள் பிறந்தவன். அது அவனுக்குள் இருக்கிறபடியினாலே காந்தம் போல இந்த உலகத்தின் அதிபதி வந்து கொண்டே இருந்து வாழ்க்கையிலே பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான். ஏதோ ஒரு விதத்தில், பல விதத்திலே. இப்போது மறுபடியும் பிறந்து இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசு யார் என்றால் ஜீவன். ஜீவன் இயேசு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தையாக இருக்கிறார், ஜீவ வாக்கு தத்தங்களாக இருக்கிறார். பாவம் மன்னிப்பிலிருந்து நித்திய ஜெயிலையில் எல்லா வாக்கு தத்துவம் ஆதி அவனு வெளிப்படுத்தும் ஆபிரகாமின் வாக்கு தத்துவம், ஈசாக்கின் வாக்கு தத்துவம், யாக்கோபின் வாக்கு தத்துவம், இஸ்ரவேலுக்கு உண்டான சகல வாக்கு தத்துவங்களும், பாவம் மன்னிப்புகளும், நித்திய ஜீவன் என்னென்ன வாக்கு தத்துவம் அதெல்லாம் வாசித்து இயேசு கிறிஸ்துக்குள்ளாமினால் வாக்கு தத்துவ நான் கிறிஸ்து வாக்கு தத்துவம் எனக்குள்ளே இருக்குது. அந்த கிறிஸ் இயேசுவை தான் பிதாவாகிய தேவனுக்கும் உலகத்துக்கும் நான் காண்பித்து கொண்டே இருக்கிறேன். இப்போது இயேசு எனக்குள் இருக்கிறபடியினால் இங்கே பாருங்க, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, காமனாக ஒன்றுமே கிடையாது. பிசாசுக்கு எனக்கும் காமனாக எதுவுமே, நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. சன்மார்க்க துன்மார்க்கத்துக்கு நான் மறிது. இப்போது ஜீவ விருட்சத்தின் கடிதாக இருக்குது. அதனால் பிசாசு சுற்றி வரான், ஒன்றும் செய்ய முடியல. ஆமாங்க, தாமஸ் ஒன்றும் செய்ய முடியல. கிறிஸ்துக்குள் இருக்கிற வரைக்கும் தான், கிறிஸ்து விட்டுட்டேனாக்கா கீழே இறங்கிடுறேன். சன்மார்க்கு துன்மார்க்கம் நன்மை தீமைக்குள்ளே வந்துடுற உடனே பிசாசுக்கு இடங்கச்சிட்டு பிசாசு வரான், வேலையை காட்டிடுறான். பாவத்தின் சம்பளம் மரணம், வேதைகள், துக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், போகிற இடத்துலலாம் தடை, காரியம் கை கூட வர மாட்டேது, அசு உரிமை இருக்குது பிசாசுக்கு. நான் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வந்து வந்து பார்க்குறான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுகலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிக்கிறானா. நான் சொல்கிறேன், அவனுக்கு வகையை கோடாகுடி ஜனங்களுக்குள்ளே, கோடானு கோடி ஜனங்களுக்குள்ள அவனுக்கு வகை கிடைச்சிச்சிங்க. எப்பிரக்கிலே பிரக்கையிலே பாவத்தில் தாங்க பிறகு எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் வகிமையற்ற உள்ளாய். உழைந்தவர்கள், தாய்ந்தவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள் எல்லாம் நன்மையும் தீமையும் அறியத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். நல்ல குணம் கெட்ட குணம் இல்லாதவன் இருக்கான். அரசியல்வாதி முதல் கொண்டு படித்தவன் படிக்காதவன், ஏழை 10 டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, உயர்ந்த குளத்தில் பிறந்தாலும் சரி, தாழ்ந்த குளத்தில் பிறந்தாலும், ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, பிஹெச்டி படிச்சிருந்தாலும் சரி, படிப்பறிவே இல்லாத இருந்தாலும் சரி,
ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காட்டு வாஷாக இருந்தது நாட்டு வாஷாக இருந்தது மனிதன் பாவம் செய்து தெய்வம் மகிமையற்றவனாய் பிறக்கிறான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என்ன பொறுப்பு போய் பார் மனுஷ வாழ்க்கையை, சமுதாயத்தில் நடக்கிற சம்பவங்களை பாருங்கள், பாவங்களும் சாபங்களும் வேதைகளும் துக்கங்களும் கொலைகளும் வெறிகளும் சண்டைகளும் போராட்டங்களும் எரிசுகளும் யுத்தங்களும் வறட்சிகளும் வனாந்தர்களும் அவிசுவாசம் திருடுகளும் கொலைகளும் வன்கண்ணும் தூசணும் மதியீடமும் எல்லாம் நிரம்பி இருக்கிறார்கள். பிசுவாசம் இந்த உலகத்தின் அதிபதி வந்து கொண்டே இருக்கிறார், குடும்பங்கள் மேலே வருகிறார், சமுதாயத்தின் மேல் வருகிறார், பட்டணங்கள் மேலே வருகிறார், அவனுக்கு இடம் கிடைக்கிறது. உங்கள் எதிராளியாக பிசுவாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிக்கிறான். வகை நிறைய கிடைக்கிது. ஒரு அவிசுவாசம் இருந்தால் போதுங்க, ஒரு துக்கம் ஒரு அவம ஒரு சோர்வு ஒரு பயம் இருந்தால் கூட போதும், அது மாம்சத்தின் கிரி. அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம், நான் பெரிய பெரிய பாவம்லாம் செய்யலை நல்லதுங்க, அவிசுவாசம் பாருங்களா, மனத்தாங்கல் போட்டிங்களா, கவலையாக இருக்கிறீங்களா, சோர்வாக இருக்கிறீங்க, யார் மேலே மனத்தாங்கல் வச்சுக்கணும். இந்த உலகத்தின் அதிபதி வந்து கொண்டே இருக்கிறான். நான் 38 வருஷம் வியாதியாக இருக்கிறான், என்ன பாவம் செஞ்சான், ஒரே இதில் 38 வருஷமாக வியாதி, அவனை பிசாசு வந்து வந்து வியாதியிலேயே வச்சுட்டு இருக்கிறான், கவலைப்படுறான், துக்கப்படுறான், சோர்ந்து போகிறான். ஏசு இல்லை, எல்லோரும் அவனை கூட்டு போய் விட்றாங்கண்ணா, இவனை மட்டும் கூட்டு போய் விடலாம். அப்போ எல்லாருமேலும் வெறுப்படிச்சிங்க, வெறுப்பாக இருக்கிறான். அம்மா கவனிச்சாங்க, அப்பா கவனிச்சாங்க, மாமன் கவனிச்சாங்க, மச்சான் கவனிச்சான், எல்லோரும் கவனிச்சாங்க, எல்லோரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் வியாதியாசனாக இருக்கு, கடவுள் மேலே கசவு, கடவுளை என்னை சுகமாக்கலை, வெறுப்பு நிறைந்தவனாக இருக்கிறான். ஒரு விபச்சாரம் இல்லை, ஒரு வேசித்தனம் இல்லை, எந்த திருடு எதுவும் செய்யலை. அந்த 38 வருஷம் பெதசா குலத்தை வியாதியத்தை கவலையிலே சூழ்ந்து கிடக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், கவலையும் வெறுப்பும் கசப்பும் காந்தம் போல இழுக்கிறது. உலகத்தின் அதிபதி வியாதியிலேயே இருக்கிறான் 38 வருஷமாக. அன்பானே, நீங்கள் கூட கவலையோடு சூழ்ந்து போய் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நாடு சரியில்லை, ஊர் சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, அவங்க இப்படிப்பட்டாங்க, இப்படியே பேசியிருந்து பாருங்கள், பிரச்சனையிலேயே முழுகி கிடைப்பீர்கள். ஆனால் இயேசு அந்த மனுஷனை தேடி வந்தார். அல்லேலூயா. இயேசு வந்தார். 38 வருஷம் வியாதி, நான் ஒரு உதாரணம், ஒரு 38 வருஷம் வியாதி, 38 வியாதி எக்கச்சக்கம் சபையில் கூட கிடக்கிறாங்க. யார் பார்த்தாலும் கவலை, யார் பார்த்தாலும் வெறுப்பு, கடவுள் மேலே வெறுப்பு. கடவுள் உனக்கு ஜீவனையே கொடுத்துருக்கிறாங்க. அந்த இயேசு ஜீவனை எடுத்துக்கொண்டு, இயேசு சரீரத்தை ரத்தத்தை எடுத்துக்கொண்டாயா, அதை பிதாவாகிய தேவன் முழு உலகத்தை வெளிப்படுத்தினாயா, இந்த உலகத்தின் அதிபதி உங்ககிட்ட வரவே முடியாது. தேவ நீதியின் சம்பளம் உயிர் செய்தலை ஏற்றுக்கொண்டு அதை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தி பாருங்க. சங்காரத்தோதம் முன்னிட்டு ஓடுவான்னு போடப்படுது பைபிள். பஸ்கு ஆட்டு ஒரு ரத்தம் தெரிஞ்சு நிலைக்காலில் போஸ்டாக்கா 430 ஆக்குற விஸ்வஜர்கள் சங்காரத்தோதம் அப்போ தான் விலகி போ ஓடினானான். பொண்ணோடு வெள்ளியோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட எகிப்தை விட்டு சிறையில் விடும் காணாம தேசம் வந்தாங்க விஸ்வஜரங்க. ஏன் பஸ்கு ஆட்டு ரத்தத்தங்க அடித்து நிலைக்காலில் போ, அந்த பஸ்காட்டு ஏசு பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறாரே. 1 5 அதிகாரத்தில் நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய ஜீவன் ஜீவ சரீரம் ஜீவரத்னா ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். அவர் அளவுற்ற அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன். கைவிட்ட பிதா காட்டுக்கு தேசம் மாம்சமான இயேசு ஜீவன் பரிமிச்சு பசுத்தாலி இறங்கி வந்தாருங்க. பாவத்தை நம்ம பிசுவாசம் வரைஞ்சே போயிட்டான் பாரு. அப்போது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஒன்றும் இருக்கக்கூடாது, பாவம் டூ மரணம் வரைக்கும் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏதாவது இருந்தால் வந்துடுவான், அவன் வேலையை காட்டுவான். பயம் பயம் கசப்பு வெறுப்பு முறுமுறுப்பு வியாதி வியாதியை குறித்த கலக்கம் எதிர்காலத்து குறித்த பயம், பயப்படாதேனார், கவலைப்படாதேனார், துக்கப்படாதேனார், சோர்ந்து போகாதேனார். ஏன்னா அந்த சோர்வும் பயமும் அவிசுவாசமும் பிசாசை உன்னிடத்தில் வரவழைக்கிறது. அப்போ எப்படியா நான் கவலைப்படாமல் இருப்பேன், எப்படி கவலை, ஏசு உனக்காக என்ன செய்தார்னு பாரு. ஏசியம் பாவத்தையும் சாபத்தையும் மரணத்து தேவநீதிட்டு உயிர்த்தல் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த தேவநீதிட்டு உயிர்த்தல பிதாவாகி தேவனுக்கு நான் இடைவிடாமல் ஜபத்தில் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் மாம்சமான யாரும் காட்ட போகிறேன்னு சொல்லி பாருங்க. சங்காரத்தூது ஓடிடும், கவலை மறிஞ்சிடும், சாபம் செஞ்சிடும், அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். இதாங்க உண்மை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை உலகத்துக்கும் தேவனுக்கும் காட்டிக்கொண்டே இருக்க, ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் ஜீவரத்தம். அப்போது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இப்படித்தான் நீங்களும் சொல்ல, இயேசு சொன்னார், இயேசு இயேசுவாக இருந்தார், அவர் ஜீவனாக இருந்தார். சபித்தால் சரி, நிதித்தால் சரி, தூசித்தால் சரி, பகைச்சால் சரி, இயேசு அன்பை தான் காட்டுவார். நம்ம சபித்தா தூசித்தா பகைச்சா நம்மளும் சபிக்கிறோம், நம்மளும் தூசிக்கிறோம், பிசாசு நம்மகிட்டே வரோம், அவங்ககிட்டயே வரோம், நம்மளும் அஞ்சு போகிறோம், அவனும் எதிராளியாக அஞ்சு போகிறான். கிறிஸ்துவுக்குள்ளே இருங்கள். நல்ல மீப்பத்த நாடுகளுக்கு
ஜீவனையே கொடுக்குறான். இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசு ஜீவன, ஜீவ உலகம், பரலோக ராஜ்யம். மரணம்னா இந்த உலகம், உலகத்தில் இருந்தது பிசாசு, இது சபிக்கப்பட்ட உலகம், இது மரண உலகம், பாதாளத்தின் உலகம். பாதாள ராஜ்யத்தை மண்டையில் வச்சுட்டு இருக்காது, பாதாள பிசாசும் வாழ்க்கை வந்துட்டே இருக்கும். பரலோக ராஜ்யத்தை, பரலோக தேவி நிதித்து இயேசுக்கு சுகாம என்ற வாக்குத்தத்தில் அதை கொடுக்கிறது. பிதாவாகிய தேவன்கள் தனது முழு உலகத்தை காட்டிக்கொண்டே இரு. பரலோகத்தின் அதிபதி வருவார், அவருக்கு உன்னிடத்தில் சரக்கு இருக்கு. இயேசுவின் அன்பு உனக்குள்ளே, தேவி நீட்டு உயிர்த்தல் அதை தேவனுக்கு தனது உலகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாய். உன்னே பரலோகத்தின் அதிபதி பசு தாவியனுக்குள்ளே வந்து விடுகிறார். பசு தாவி அங்கே, அங்கே விடுதலை, அங்கே சமாதானம், அங்கே வெற்றி, அங்கே ஜெயம், அங்கே ஐஸ்வர்யம், அங்கே சமா எல்லாமே கிடைக்கிறது. அல்லேலூயா. புரியுதா பிரியமானங்களே? அப்போது இங்கே பார்க்குறோம், யோவான் 14:30, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எப்படியா இருந்தார் 33 வருஷம் எப்படி இருந்தார்? உலகத்தின் அதிபதி வந்துக்கிட்டே இருக்கிறான். இயேசு இயேசுவாகவே இருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்குள்ளே இரு, ஜீவனுள்ளவனாகவே இரு. சபித்தாலும் சரி, பகைச்சாலும் சரி, நிந்திச்சாலும் சரி, தூஷித்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, பிரச்சனை வரலனாலும் சரி, கத்தரை நான் இக்காலத்தில் சோதனைப்பேன். தான் தாவிது, தாவிது வர வர விதித்தேன். யார் பகைச்சாலும் சரி, சவுல் பகைச்சாலும் சரி, கோலியாத் பகைச்சாலும் சரி, கத்துடைய நாமத்தினாலே தான் போவான். கத்தரை தேவனுக்கு தனக்குள்ள கிறிஸ்து நன்மை வெளிப்படுத்திட்டே இருப்பான். தாவிது வர வர விருத்தியே தான். பரிசு தாவியான தாவிதுக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். கிறிஸ்துவின் அன்பு அவனுக்குள் ஆழமாய் வேலை செய்கிறது. பவுல் இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்தரான் பவுல் சொல்கிறான். பவுல் ஒரு கொலகாரன், துன்மார்க்கன், சபைகளை அடித்து நொறுக்கினவன். அவன் கிறிஸ்துவை சந்தித்த உடனே அவன் இனி நான் அல்ல, பழைய மனுஷனே இல்லை, நன்மை தேமை சன்மார்க்க துன்மார்க்கனே இல்லை, ஜீவமார்க் கிறிஸ்துவே எனக்குள் பிழைக்காது. கிறிஸ்துவை பிதாவாயிட்டு முழு உலகத்தையும் காட்டுகிறான். பெரிய அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான் பவுல். கொலைபாதகனாகிய அந்த பவுல், பாவியிலும் பிரதான பாவியாக இருந்து பிசாசின் மகனாக இருந்த அந்த பவுல் பிரதான அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். கிறிஸ்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்து விட்டான் இந்த பவுல். அவன் சொல்லுகிறான், இனி நான் அல்ல, நான் இந்த பிசாசு வந்துகிட்டே இருப்பான். உலகத்தினர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வருவான், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கலப்பம், ஏதோ ஒரு வியாதி, சிறையிறப்பிலே வச்சுட்டு இருப்பான். இனி நானே அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறான் சொல்லி. இயேசுனா அது பரலோக ராஜ்யம், ஆதாம்னா பாதாள ராஜ்யம். ஆதாமுக்கு தான் பாதாள ராஜ்யத்துக்குள்ளே இருக்க பாதாள பிசாசு வந்துக்கிட்டே இருக்கிறான். இயேசுக்குள் தான் பரலோக ராஜ்யமே இருக்கிறது. தேவனீச்சு பாவம் பிதாவாகி தேவன் முழு உலகத்துக்கு நீ வெளிப்படுத்தும் போது பசு தாவியான தேவ தூதர்களும் நோடு கொண்டு வருகிறார்கள். அதில் எலிசாவை சுற்றி அக்னிபடமான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். சீரியா தேசத்து படைத்தளபதி ஒன்று செய்ய முடியாது எலிசாவை. அதில் ஒரு நீங்கள் மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணும்போது உன்னை பரலோகத்தை பிதாவுக்கு முன்பாக அறிவிப்பார். இயேசு சொல்கிறார், மனுஷன் முன்பாக என்னை கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும்போது உன்னுடைய பேர் பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக அறிக்கப்படுவது, உன்னுடைய பரலோகத்தில் தேவதூதருக்கு முன்பாக அறிக்கை பண்ணப்படுதான். அப்போ பசு தாவியான் உனக்குள்ளே வருகிறார். கிறிஸ்துக்குள்ளே இரு, தேவ நீதியும் உயிர் தெய்துலுமாயிரு, பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்காதே. அப்போ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இருக்க முடியுமா? இப்படி இருக்க முடியுமா? காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கிறிஸ்துக்குள்ளே இருக்க முடியுமா? நான் எதை கேட்டாலும் ஒன்று கேட்குற மாதிரி ஆதாமுக்குள்ளே இருக்க முடியுதா? ஒன்றுத்துக்கு உதவாது ஆதாமு. கண்களில் இச்சமாக செஞ்சு அவிசுவாசம், அவனை போய் வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, நாடு செல்லை, ஊடு செல்லை, அதி செல்லை, கவலை பறந்தது, இப்படி இருக்கிறான் மச்சன், அசுத்தத்தில் பாவத்தில் அப்படியே கிடைச்சா. அந்த மாதிரி கிறிஸ்துக்குள்ளே இரு, அளவற்ற அன்பு, தேவி நிதி, உயிர் பாவம், மன்னிப்பு, நித்திய ஜீவன், பிதாவாகிய தேவனுக்கு உம்முடைய நாமும், உம்முடைய ராஜு, உம்முடைய சுத்தம், அதுக்கப்புறம் மாம்சமான இயேசு சரீரே, தேவன் இது டூவிதல் பாவம் மண்டிக்கு திவாக்கு தத்துங்களை வாசி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கே கொடுத்துப்பார். நல்ல வேலையை செய்ய பரிசு தாவியவனுக்குள் வருவார். பரலோகத்தின் அதிபதி வருகிறார், அவருக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு அது எவ்வளோ பரிதாபம். உலகத்தின் அதிபதி பாதாளத்தில் பிசாசு வந்தால் அவனுக்கு என்னிடத்தில் சரக்கு நிறைய இருக்குது. வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, ஆகாது பேச்சு, ஆகாது போகாது வராது, அது சரியில்லை, நாடு தெரியல, ஊடு தெரியல, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இதே பேச்சு தான். விசுவாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். அந்த விசுவாசி 20 வருஷமாக அது உருப்படியே இல்லை. அன்பாடிலே தாவிது வர வர என் வாயின் வார்த்தை இருதயத்தின் சமூக பிரீதியாக இருப்பதாக. சங்கீதம் 35:1 என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துணியும் சொல்லிக்கொண்டே இருக்குமா? நாள்தோறும் ஒரு ராஜா சொல்கிறாருங்க, என் நாவு நாள்தோறும் உமது நீ உமது ரட்சியும் சொல்லிக்கொண்டே இருக்குமா? சங்கீதம் நிறைய வாசித்து பாருங்க, கத்திர என்றென்றைக்கும் சோத்தரித்து கொண்டே இருப்பானா? கத்திர எக்காலத்திலும் தோத்தரிப்பேன், எக்காலத்தில் துதிப்பேன்றான். என்ன நான் துதிக்கும் தேவனை மௌனமாக துதினேன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்டே தேவனுக்கு தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து.
நன்றி செலுத்து. அவர் எனக்காக எல்லாரும் செய்திருக்கிற அவரிடத்தில் விளையேறு தேவன் ஈச்சு உயிர்த்ததில் பொய்தற்ற வழியை சர்வாங்க தன்னுடைய குற்றநிவாரணம் பாவநிவாரணம் இயேசு ஜீவன பருவதை பிதாவாகிட்டே எனக்கு உலகத்தை வெளிப்படுத்து. பசு தாவியானவர் வந்து கொண்டே இருப்பார், வர வர விருதி அடைவார், சரீரத்தில் சுகந்தொழுகு, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், வெற்றி ஜெயம் வரும், ஐஸ்வர்யம் தேடி வரும். தாவீது யாடு மேய்க்கிறவர் ராஜாவாய் மாறுகிறான். என் நாவு நாதோர் உமது நீதியை உமது நமது நீதி கிடையாது. நமது நீதினா பிசாசு வந்துடுவான். நம்முடைய நீதியெல்லாம் சுயநீதி. அவன் செஞ்சு தப்பு ரைட்டு, நான் செஞ்சு தப்பு ரைட்டு, அதுதான் சுயநீதி. தேவநீதி அவன் செஞ்சு தப்போ ரைட்டோ, தேவநீதியாக இயேசு நான் அவனுக்கு கொடுக்க, தேவனி இயேசு சாமியோட வாக்குத்தை தான் அவன் கூட அவனுக்கு கொடுத்து திருக்க போகிறேன். எதிராளியோ பகையாலையோ யாரையோ அவனும் கிறிஸ்துவை நான் உலகத்துக்கு கொடுத்து பரலோக ராஜ்யத்தையே நான் கொடுக்க போகிறேன். பிதாவாகிய தேவனுக்கு பரலோக ராஜ்யம் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலில் இருக்க பிதாவே சொல்லிட்டு உம்முடைய நாமும் உம்முடைய ராகவும் செய்யப்படும் போது வருவதாக. அந்த பரமண்டலில் பிதா இயேசு நாமத்தை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறார். அந்த இயேசு நாம் தேவனீச்சு ஊதிய வாக்கத்தை தான் அந்த பிதாவாக கொடுக்குது. அதுக்கப்புறம் மாம்சமானி அவர் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்து. மனுஷனுக்கும் மாம்சத்திருந்த ஒன்றுக்கு உதவாது, தேவனுக்கும் மாம்சத்திருந்தவர் மாம்சமான ஒன்றுக்கு உதவாது. அது பிசாசுக்கு தான் அது அசுத்தாவி தான் உங்கள்கிட்ட வருவான். அட்ரஸ் கேட்டுட்டு வரேன். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பாவத்தின் சம்பளம் மரணம் உன்னை தேடிக்கொண்டு வரும். கிறிஸ் இயேசுக்குள்ளே வா. தேவன் நீதி தூய்த்தேதல் பாவம் மன்னிப்பு பிதாவாகிய தேவனுக்கும் தனக்கும் மாம்சமான ஆறு வெளிப்படுத்து. அப்போது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்ன பண்ணணும்? நூற்றுக்கு நூறு தேவன் நீதி தூ இயேசு கிறிஸ்துக்குள்ளே அடங்கிய கிறிஸ்துவின் ஜீவனையும் பரிபூர்ணத்தை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கும் மாம்சமான ஆறு வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆதாமுக்குள் நான் மறித்து விட்டேன், கிறிஸ்துவுக்குள் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அந்த ஆதாம் தேவனுக்கு உருவதி எனக்கு முழு உலகத்துக்கு ஒரு பிசாசம் வாழ்க்கையில் சேதப்படுத்துகிறான். இயேசு பிதாவாகிய தேவனது அன்பு தண்ணீர் பிறகு முழுவதும் அன்பு தேவநாயக்கத்திலிருந்து முழுவதும் முழுவதும் அன்பு கிறிஸ்துவின் அன்பு அன்பு ஜீ தேவனீச்சு ஊத்தியிலே கொடுக்குது. அதுக்கப்புறம் மாம்சமான அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நம்முடைய ஜீவன் இயேசுவின் ஜீவன் அது ரத்தத்தில் வருகிறது. தேவ நீதி தூய்த்தில் வருவது இயேசுவை படி இயேசுவை சற்று ஜீவன். அந்த ஜீவனாக வாக்குத்தத்தெல்லாம் அந்த ஜீவனுக்குள்ள எல்லா நன்மையில் புதிந்து கிடக்கிறது. அதை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டே இரு. யாரையும் பாராதே, யாரையும் கேளாது. கிறிஸ்துவை வெளிப்படுத்த பிரயாசப்படு. பிதாவாகிய தேவன் உன்னதில் கிறிஸ்துவேசு மூலமாய் பெற்றுக்கொண்டதை தான் எதிர்பார்க்கிறார். உன்னுடையதை எதையும் எதிர்பார்க்கவில்லை. கிறிஸ்துவேசு அவரை தந்து உலவாய் உலகத்தில் அன்பு குந்து உனக்கு இயேசுவை தந்தருள் விட்டாரே. அந்த இயேசு கிறிஸ்து ஆவண்ட வாக்குதல் பிதாவாகிய தேவன் இரவும் பகலும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். உலகமும் கிறிஸ்துவேசு மூலம் பெற்றதான் எதிர்பார்க்கும். மாம்சம் எதுக்கு ஓதாதுங்க? மாம்சமானது ஒன்றுக்கு ஓதாதுங்க. அது அன்பு வேலை தான் செய்யும். நீ என்ன செய்ய மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அது முடிவு மரணம் ஐயா. செம்மையாக செய்யறது ஆனால் அது முடிவு மரணம்னு சொல்லு. மனுஷனுக்கு செவ கிறிஸ்துவேஸ் தான் உதவும். தேவநீதி உயிர்த்தது பாவம் மன்னிப்பு ரசிப்பு வாக்குத்தம் ஆபிரகாம் தேவநீதி உயிர்த்தது பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமானி ஆகும் ஆவின் படி எழுத்தின்படி கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கொடு. வாக்குத்தத்தெல்லாம் வாசிக்க இது பாருங்க. வாக்குத்தத்தெல்லாம் வச்சுட்டுக்கிறேன். இந்த வாக்குத்தத்தெல்லாம் வாசிங்க. இந்த வாக்குத்தத்தெல்லாம் வாசித்து இந்த வாக்குத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆதாம் வந்து ரெண்டாவது வரைக்கும் தேவனுக்கு தனக்கு முழு உலக வாக்குத்தத்தை சொல்லி அந்த வாக்குத்தத்தின் ஆவியான உன்னை சந்திப்பார். பாருங்க இது ஒரு வாக்குத்தம். என்ன வாக்குத்தா? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். இயேசு கிறிஸ்துவை தந்தொருளும் போது பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தொருளி இவ்வளவாய் நம்பி அன்பு கொண்டுட்டார். இந்த வாக்குத்தம் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை வற்றாத நீருற்றை போலவும் இருப்பா. இயேசு நீர்ப்பாய்ச்சலான வற்றா நீருற்றாக இருக்கிறார். எனக்குள்ளே வந்து விட்டார். இந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த வாக்குத்தத்தை பிதாவாகி உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள இந்த வாக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்ட நீருற்று போல் இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தை பிதாவாகி உனக்கு சுகந்த வாசனை கொடுக்குறேன். அதுக்கப்பாய் மாம்சமான யாவருக்கும் கொடுக்குறேன். தேவன் மனுஷன் இந்த வாக்குத்தம் எல்லை தாண்டி போய்விட்டது. ஆதாம் ரெண்டாவருக்கும் குத்துட்டேன், பிதாவாகி தேவன் உனக்கும் குத்துட்டேன். இதில் உறுதியாக நிற்பான். நான் மாறவே மாட்டேன் போது இந்த வாக்குத்தத்தை பிதாவியான உன்னை சந்திக்க வருவார். அப்படிதான் வாக்குத்தத்தை நிறைவேறும். இயேசு கல்வாரி இல்லை நம்முடைய பாவங்களை நம்முடைய சாபங்களை நம்முடைய அக்கிரமலேற்ற உலகத்தில் பிசாசு சிலுவில் பாவத்தை சம மரணத்தை கொடுத்தான். அப்போ இந்த வாக்குத்தத்தை இயேசு எப்படி நிறைவேற்றினார்? நீர்ப்பாய்ச்சலான தோட வற்றா நீருற்றை போல இயேசு கிறிஸ்து தேவநீதி உயிர்த்த பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான யாரும் கொடுத்தார். அதான் வந்து ரெண்டாவது இயேசு இந்த வாக்குத்தத்தை பிதாவாய் கைவிட்ட பிதா காட்டி மாம்சமான யார் கல்வாரி சிலையில் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போட்டு வற்றா நீருற்றை போட்டு கொடுக்குறாரு. ஆவியூபித்து பிதாவியூமுடைய ஆவியூபித்து ஜீவனை விட்டாருக்கு. அதை ஜீவன் இயேசு ரத்தத்தில் அந்த ரத்தத்தில் இந்த வாக்குத்தத்துக்குது. பிதாவாகிய தேவனுக்கு ஈட்டியால் குத்துறவுக்கு மாம்சமானியாவுக்கு அந்த வாக்குத்தத்துக்கு மூன்றாம் நாள் இந்த வாக்குத்தத்தம் அவருக்கு ஆவின் படி ஏற்றும்படி வந்து வானத்தோட சகல அதிகாரம் பெற்று இந்த வாக்குத்தத்தை போய்ட்டு ஊர் உலகத்தையே சுதந்திரிச்சு போயிட்டாரு. இதாங்க மாதிரி இப்படிதான் வாக்குத்தத்தை சுதந்திரிச்சார். இது ஒரு வாக்குத்தத்தை பாருங்க. நான் உண்டு பண்ணினேன்,
எல்லோ ஜாதியை பார்க்கிற புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிழ்வில் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். யாருங்க, இயேசு தாங்க எல்லா புகழ்ச்சியிலும் நீதியிலும் புகழ்ச்சியில் கீர்த்தி நேர்ந்து இயேசு உங்ககிட்ட குத்துட்டாரு. இயேசு தந்துள்ள தேவநீதி உயிர்தல் கொடுத்தாரு. அது பிதாவாயில் எங்கள் மாம்சமான யாரும் கொடுக்கும்போது இந்த வாக்கு தத்துவத்தின் ஆவியான உன்னை சந்திக்க வருகிறார். இப்படி எல்லா வாக்கு தத்துவங்களும் உங்கள் வாழ்க்கையிலேயே நிறைவேறும். இயேசு கிறிஸ்துகள் வாக்கு தத்தெல்லாம் ஆம் என்று ஆமேன் என்று இருக்கிறது. இந்த வாக்கு தத்துவத்தெல்லாம் வாசிக்கணும். அதை பிதாவாகி தேவன் ஆவியின்படி எழுத்தின்படி கொடுக்கிறேன். அது கோப்பாக மாம்சமான யாரும் கொடுக்கணும். தேவனுக்கு தனக்கு விரோதமாக பாவம் செய்து இந்த வாக்கு தத்துவத்துக்கு விரோதமாக செயல்பட்டுருக்கிறோம். இந்த வாக்கு தத்துவத்தை வாசித்து பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தி அது கோப்பாக மாம்சமான பரமடைய உங்களுடைய நாமம் இந்த நாமத்தில் ஏதாவது வாக்கு தத்துவங்களையும் நான் கொடுக்கிறேன். அது கோப்பாக மாம்சமான யார் கொடுக்கிறேன். உறுதியாக நிற்க இந்த வாக்கு தத்துவத்தை ஆவியானவரெல்லாம் வாழ்க்கையில் பலிக்கிறாரு, வராரு, சந்திக்கிறாரு. இந்த உலகத்தின் அதிபதி வரமாட்டார். சாபம் வராது, பாவம் வராது, மரணம் வராது, வியாதி வராது, தரித்திரம் வராது. மாறாக வாக்குத்தத்தில் சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், விசுவாசம் வரும், ஐஸ்வர்யம் வரும், மகிமை வரும், கனம் வரும், புகழ்ச்சி வரும், வெற்றி வரும், நித்திய ஜீவன் வரும். பரலோக ராஜ்யத்தையே போய் சேர்வாய். அல்லேலூயா. அதை விட்டுவிட்டு கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, முறுமுறுப்பு, அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமணம், கண்கிழிச்ச மாம் செய்ய ஜீவனத்தை இதையே தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டியிருந்தாக்கா அந்த அசுத்தாவிகள் தான் உன்னை தேடி வரும். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஜெமில்லாமா? அதனால் அன்பான தேவன பிள்ளைகளே, பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். வாக்கு தத்தம்னா இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்கு. இயேசுவை தந்துருளி குத்துட்டார கொடுக்க போகிற கடைசி சுற்று ரத்தத்தை கொடுத்து வாக்கு தத்தம் ஆமை தாமி கொடுத்து ஆவி வடிவில் கொடுத்துருக்கார். கோடாகுடீஸ்வரர், கோடாகுடி சமாதம், கோடாகுடி மகிமை, கனவு, போய்ச்சி வாக்கு கொடுத்துருக்கார். அதை நான் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டதே பிதாவாகிய தேவனும் முழு உலகத்தும் மாம்சமான யாவருக்கும் கொடுக்கிறேன். இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், அவர் மாறவே மாட்டார். பாவத்தின் சவங்களை ஓடிடும். தேவன் ஈட்டு ஊற்றியில் அவர் தேடி வரும், வாக்கு தத்தம் வரும். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஜோயே ஜீவன். வேதாகம கருத்தரு செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் காரியங்களை செய்வார். அப்போது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இப்படி ஒரு சாட்சி நீங்கள் எடுக்க வேண்டும். அப்போது 24 மணி வாழ்நாள் இருக்க இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிடிக்கும். கத்திரை நான் எக்காலத்தில் அப்துதி எப்போதும் வாய்ந்திருக்கும். தேவனுக்கு தனக்கு உலகத்து கிறிஸ்துவே அன்பை தான் வெளிப்படுத்த வேண்டும் போது எக்காலத்தில் என்ன பரிசு தாவியானவர் வருகிறாரோ, தாவிது வர வர விழித்து இந்த ஆடு மேய்க்கிற ராஜாவாய் மாறிவிட்டான். ஆபிரகாம் எங்கு போனாலும் பலிபீடத்தில் ஒரு பைதுற்றாட்டுச்சி செலுத்தி கொண்டே இருந்தான். ஆபிரகாம் சகல காரியத்தில் ஆசை தேவத்துவத்தில் ஆபிரகாமை சந்திக்க வந்தார்கள். ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் ஆட்டுக்குட்டி பலிபீடத்தில் பைதுற்றாட்டுகளை தேவனுக்கு உலகத்துக்கு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவேசு அன்பை வெளிப்படுத்துது. பலிபீடத்தில் ஒரு பைதுற்றாட்டு இயேசு அன்புக்கு இயேசு சாமோட வாக்குத்தத்தை தான் பிதாவாகி தேவங்க மாம்சமாக யாரும் கொடுக்குறா. உடனே பஞ்ச தேசம் 100 மடங்கு ஈசாக்கு ஆசுவதி. யாக்கோபு கூலும் தனியமாக தாங்க போகிறான். 20 வருஷம் தான், 2 பரிவாரங்களோடு கூட ஆசுவதிக்க போகிறேன். என்ன செய்தான் ஆபிரகாம் இஷாக்கு யாக்கோபில் என்ன செய்தார்? ஒரு பலிபீடத்தில் ஒரு பைதுற்றாட்டுக்குடியே தேவனுக்கு கொடுப்பார்கள். அந்த பைதுற்றாட்டின் இயேசு சரீரம் இதோ உலகத்தை பார்த்தோம். தேவாட்டின் ஜீவ சற்றும் ஜீவ ரத்தம் ஜீவ வாக்கத்தில் பிதா வாங்கி தேங்கும் மாம்சமாக இயேசு மத்தியஸ்தரம் மாறா உறுதியாக இருந்தாக்கா. ஆபிரகாமின் ஆசுவாதம், ஈசாக்கின் ஆசுவாதம், யாக்கோபின் ஆசுவாதம், மோசேயின் ஆசுவாதம், எஸ்தரின் ஆசீர்வாதம், பவுலின் ஆசீர்வாதம், ஆதியாவில் வெளி இயேசு சாமியோட வாக்குத்தத்தங்களெல்லாம் உங்கள் வாக்கில் நிறைவேறும். இனி நான் அல்ல இயேசுவே. கர்த்துடைய நாமத்தினால போங்க கோலியாத்துக்கு முன்பாக. உங்கள் நாமத்தில் போகாதுங்க. கர்த்துடைய நாமத்தில் போன கோலியாத்தி உலகத்தின் அதிபதி பிசாசு தலை நசுக்கப்படும். விருந்திலே திராட்சசம் பரிமாறுகள் உலகத்தின் அதிபதி ஆமான் சதித்திட்டம் வாய்க்காது. ஆமானின் தலை துண்டிக்கப்படும். அல்ல அவன் செய்து தூங்கணும். அவனே போய் பிசாசுக்கு அழிந்து கொள்ளும். பார்வோனுக்கு முன்பாக பஸ்காட்டு ரத்தத்தை அடித்து போங்க. பார்வோன் சமுத்திராயத்தில் பிசாசிகளும் சமுத்திராயத்தில் மாண்டு போகும். கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள் உலகத்துக்கு. தேவனுக்கு தனக்கு தேவ நீதி உயிர்த்தேற்றும் பாவம் மண்டி நித்திய ஜீவனம் கோடா கூடியாய் பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்துங்கள். அளவற்ற அன்பை வெளிப்படுத்துங்கள். கடிந்து கொள்ளுங்கள், புத்தி சொல்லுங்கள், எச்சரிக்கை, ரொம்ப மோசமாக விலகிறீங்க. ஆனால் கிறிஸ்துவை அன்பை மட்டும் விட்டுறாது. யாருக்கும் கோடா கூடிய வாலண்டியாக கொடுங்க. சபித்தாலும் சரி, நிந்தித்தாலும் சரி, தூசித்தாலும் சரி, பகைச்சாலும் சரி, பாவத்தின் சம்பளம் மரணத்தை சுமந்து கொண்டுதான் மனிதனும் பிசாசும் உங்களுக்கு குரோதமாக வருகிறார்கள். பிசாசு குரோதமாகவும் மனுஷனுக்கு குரோதமாகவும் பிதாவாகிய தேவன் இயேசு ஜீவன் தேவனி தூயத்தில் நீங்கள் வெளிப்படுத்தும் போது பசுத்தாவியை வரிந்து கொண்டு கொண்டு வர தேவத்தோடு வருகிறார்கள். இந்த காரியக்கத்தாளர் எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருந்த ஜமனு பசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறதா.
பரலோகத்தின் அதிபதி வருகிறார். அவருக்கு என்னிடத்தில் சரக்கு இருக்கிறது. தேவ அன்பினால் தேவ நீதி உயிர்த்தேது பிதாவாகி தேவன் உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கூடிய தேவடைய ஐஸ்வர்யம், தேவடைய சமாதானம், அவருடைய தழும்புகளால் கூட ஜீவசரம், ஜீவரத்தம், ஜீவாத்மா, ஜீவவாக்குத்தங்கள், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், நீதி, விசுவாசம், ஆவின் ஆவின் வரங்களை பிதாவாகி தேவன் தனது மாம்சம் வெளிப்படுத்திக்கூட இருக்கிற பரிசு தாவியான் இருக்கிறது வந்து துவாசம் பண்ணும்படி வச்சிருக்கிறாங்க. தார் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆதாமுக்குள் நான் மறித்து விட்டேன், கிறிஸ்துக்குள் நான் பிழைத்தேன். அந்த கிறிஸ்துவை கூடாக்கூடிய பிதா நடக்கிறார்கள். எல்லா ஜபத்தை கேட்டு எல்லா பின்னப்பத்தை கேட்டு நீர் அப்படியே செய்கிறதுக்காக நினைச்சு செலுத்துவோம். மோசேயின் இடத்தில் கத்தர் வந்தார். பார்வோனிடத்தில் பிசாசு சமுத்திரத்தில் பாதா தேடா. எஸ்ஆர் ராஜாத்தில் கத்தர் வந்தார். ஆமானிடத்தில் பிசாசு வந்து அவன் செய்து தூங்குவது அவனையே போட்டார். கோலியாத்தில் பிசாசு வந்து அவன் தலையை அவனையே நசுக்கினான். தாவீது இடத்தில் கத்தர் வந்தார். தாவீது ஜெயித்தான், எஸ்ஆர் ஜெயித்தால் மோசே ஜெயித்தான். பார்வோனும் ஆமானும் கோலியாத்தும் பிசாசு பிள்ளைகள் அழிந்தே போனார்கள். பிசாசு திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்று ஒரு நானும் அவைகளுக்கு ஜீவனுடாக பரிபூர்ணம் வந்தேன். மோசேயைப் போல இருங்கள், தாவிதை போல இருங்கள், எஸ்தரை போல இருங்கள். அவர்கள் கிறிஸ்துவை உயர்த்தினார்கள். கிறிஸ்துவ அவர்கள் வாழ்க்கையிலிருந்து காரியம் மாறுதாய் முடிய பண்ணினார், ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக ஆஸ்வதிப்பாராக, பெரிய காரியங்கள் செய்வாராக. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவாமேன். கர்த்தருக்கு மகிழ்வுண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்தில் நியூ ஃபவர் ஏஜ் சபை தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக தேவடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7333958668. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். இந்த செய்தி குறைந்தது 10 பேருக்காவது உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். அவர்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட உற்சாகப்பட தைரியம் கொள்ளட்டும். எதிர்காலத்தை தைரியமாய் சந்தி கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்துவேன் என்று தைரியமாக எதிர்காலத்தை நீங்கள் தைரியமாய் சந்திக்கலாம். எந்த பயம் இல்லை, எந்த கலக்கம் இல்லாமல் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நீங்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்கலாம். பரிசு தாவியவனை சந்திக்க வருவார். இப்படிப்பட்ட செய்திகள் நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டுமானால் ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். இன்னும் அநேக செய்திகள் கேளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். கூகுளில் சென்று தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்யுங்கள். யூடியூப்பில் போய் தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்யுங்கள். அநேக செய்திகளை கேளுங்கள். கேட்க கேட்க தான் இது நன்றாகி படியும். ஜோயே ஜீவன், நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக, என் பிதா ஜீவனோ குமார் ஜீவன் பரிசுத்தாவே ஜீவனுள்ளவராக இருக்கிறார்கள். கிறிஸ்துக்குள்ளே அடைக்கலம் போது உறுதியாக நில்லுங்கள். பரிசுத்தாவியானவர்கள் சந்தித்து உங்களை எல்லாவற்றையும் விடுதலையாக்கி ஆஸ்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். என்னுடைய மொபைல் நம்பர் 7333958668. என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்துங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி அதிகாலை நேரத்திலே 10/11/2018 மதுரை பட்டணத்தில் கொடுக்கப்பட்டது. ஆமென்.